ஹலோ யூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது ஏஜி சேலஞ்சர்ஸ் சேனல். இன்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரரை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன்னு சொன்னோம்னா நமக்கு யாரை ஞாபகத்து வரோம்னா, பில் கேட்ஸு, மார்க் சக்கர்பர்க்கு இவங்கள தான் ஞாபகத்து வரோம். ஆனால் இவங்களை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு. அவர் அண்ணன் இப்போ உயிரோடு இல்லை, அவர் இருந்திருந்தார்னா அவர் தான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். அவர் யாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க நாடான மாலியை ஆண்ட மன்சா மூசா, அவர் தான் அந்த மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூசா கெய்க்டா. அவர் வந்து மன்னராக முடிசூட்டின பிறகு அவருக்கு பெயர் வந்து மன்சா மூசான்னு ஆச்சு. அது எப்படின்னா, மன்சா மீன்ஸ் மன்னர், அதனால தான் அவரை வந்து என்னது மன்சா மூசா என்று கூறியிருக்காங்க. அவர் வந்து 1280 1337 வரை மாலியை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவருக்கு ஆட்சி கீழே வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள பல பகுதிகள் இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க செனகல், நைஜர், நைஜீரியா இதே மாதிரிப்பட்ட பல கண்ட்ரீஸ் என்னது இவருக்கு ஆட்சி கீழே தான் இருந்திருக்கு. இவர் வந்து ஒரு 25 வருஷம் இந்த நாட்டை வந்து இந்த நாடுகளெல்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருக்காரு. இவர் ஆட்சி புரிஞ்ச டைமில் தான் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து தங்கத்துக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. ஆனால் இவர் இருக்க பிளேஸில் வந்து தங்கம் அதிக அளவில் கிடச்சி, தங்கம் மட்டும் இல்லை நிறைய கனிமளவங்களும் அதிக அளவு கிடச்சி, அதனால தான் அவரால் இவ்வளோ பெரிய பணக்காரராக முடிஞ்சிருக்கு. ஆனால் இவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் ரொம்ப பாவப்பட்ட ஆள் தான், தாராள மனப்பான்மை உள்ள ஆள். இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தடவை இவர் வந்து இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்போ வந்து சுமார் 60,000 வீரர்களுடன் பயணம் பண்ணியிருக்காரு. ஒரு 80 ஒட்டகத்தில் 136 கிலோ தங்கம் வந்து கொண்டு போயிருக்காரு. அப்படி அவர் போகிற வழியில் வந்து எகிப்தில் உள்ள தலைநகரான கெய்ரோ வழியோட போயிருக்காரு. அப்படி போகும்போது அங்கே நிறைய மக்கள் வந்து ஏழைகளாக இருந்திருக்காரு. இதை பார்த்தோன்னா அவர் அந்த 136 கிலோ தங்கத்தையும் அந்த மக்களுக்கே கொடுத்துருக்காரு. இதிலேருந்தே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய தாராள மனப்பான்மை உள்ளவர்னு. இதே மாதிரி அவர் வந்து அவர் ஆண்ட பகுதிகளிலே நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்காரு. மேலும் இவர் வந்து நிறைய லைப்ரரி, ஸ்கூல்ஸு இதே மாதிரி நிறைய வந்து கட்டியிருக்காரு. மேலும் வந்து அவங்களுக்க புனித தலங்கள், மசூதி அதே மாதிரி நிறைய அவருக்கு இருந்த பிளேஸில் வந்து நிறைய கட்டியிருக்காரு. அந்த அவர் கட்டின மசூதி வந்து இன்றளவும் அந்த நாட்டில் எல்லாம் இருக்குதான். அப்புறம் வந்து இவருக்கு வந்து சொத்து மதிப்பை வந்து இன்றைய காலத்தில் வந்து நம்ம கரெக்டாக கணிச்சு கூறியது கஷ்டம். இருந்தாலும் உத்தேசமாக அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு 400,000,000 டாலர் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இருக்க டைமுக்கு வந்து அவருக்கு சொத்து மதிப்பை கரெக்டாக கணக்கிட்டால் வந்து இவர் வந்து அந்த பில்கேட்ஸை விடவும் பெரிய பணக்காரராக இருக்க சான்ஸ் உண்டு. இதே மாதிரி பழங்கால விஷயங்களை தெரிந்து கொள்ளவும், உலக சாதனைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் இணைந்திருங்கள் நம்ம சேனலோடு.